வணக்கம் மாணவர்களே, சிம்பாங் லீமா தேசிய வகை தமிழ் பள்ளி தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பாடத்தில் மீண்டும் சந்திக்கின்றோம். வாங்க இன்றைய பாடத்திற்குள் போகலாம். இன்றைய பாடம் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப திறனறிவு, நிலை 4 புத்தகத்திலிருந்து. தலைப்பு கற்றற்ற மென்பொருள், அதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதில் என்ன பாடப்பகுதி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றற்ற மென்பொருள்களின் வகைகளையும் அவற்றின் நன்மைகளையும் விளக்கி கூறுவேன். கடந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம இரண்டு வகையான மென்பொருள் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தனி உரிமை மென்பொருள், இன்னொன்று கற்றற்ற மென்பொருள். சரியா? அதில் ஒரு வகை தான் கற்றற்ற மென்பொருள். அந்த கற்றற்ற மென்பொருளில் எத்தனை வகையான மென்பொருள்கள் அடங்கியிருக்கின்றன, அதில் என்ன நன்மைகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இன்றையோட பாடம். சரி, வாங்க பாடத்திற்குள் போகலாம். கற்றற்ற மென்பொருள், அதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன? சரியா? அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கணினி வல்லுநர்களால் உருவாக்கப்பட்டு இலவசமாக பயன்படுத்த உரிமம் கொடுக்கப்பட்ட மென்பொருள் கற்றற்ற மென்பொருள். இந்த கற்றற்ற மென்பொருளை கணினி மட்டுமின்றி திறன்பேசி, அட்டை கணினி போன்ற கருவிகளிலும் பயன்படுத்தலாம். அதாவது இலவசமாக பயன்படுத்த அனுமதி கொண்ட ஒரு மென்பொருள் தான் இந்த கற்றற்ற மென்பொருள். சரியா மாணவர்களே? சரி, கற்றற்ற மென்பொருள் இதனால என்ன நன்மை அப்படின்னு நம்ம பார்ப்போம். என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று, இலவசமாக பயன்படுத்தும் மென்பொருள், அதாவது இலவச உரிமம். அப்படி உரிமம்னா லைசன்ஸ். அதுக்கு வந்து லைசன்ஸ்க்கு வந்து நம்ம பணம் கொடுத்து வாங்க தேவையில்லை, இலவசமாக பயன்படுத்துகிற ஒரு மென்பொருள். சரியா மாணவர்களே? அடுத்து, மென்பொருள்களில் மாற்றங்கள் செய்யலாம். அதாவது இந்த கற்றட்ட மென்பொருள்களை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அதை எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து யாருக்கிட்டையும் நீங்கள் அனுமதி கேட்க தேவையில்லை. இது வந்து இலவசமாக கிடைக்கிற ஒரு மென்பொருள். இன்னொன்று, இது உங்கள் விருப்பத்துக்கேற்ப மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்து, பயன்படுத்த முழு சுதந்திரம் உண்டு. இதுக்கு வந்து எந்த கட்டுப்பாடுமே கிடையாது, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. கற்றற்ற மென்பொருளை வந்து நமக்கு பயன்படுத்த முழு சுதந்திரம் இருக்குது. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இலவச தர மேம்பாடு செய்யலாம். அதாவது இந்த மென்பொருளை நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை வந்து இதோட குவாலிட்டியை நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், இதோட தரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா கூட நீங்கள் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். யாருக்கிட்டையும் அனுமதி கேட்க தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மென்பொருள்களையும் இணையம் வழி பெற்றுக்கொள்ளலாம். இது இலவசமாக கிடைக்கிறதாச்சே, எங்கே நம்ம வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதை எல்லா மென்பொருளையுமே, அதாவது கற்றட்ட மென்பொருள் எல்லாவற்றையுமே நீங்கள் இன்டர்நெட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா மாணவர்களே? இதுதான் கற்றட்ட மென்பொருள்களின் நன்மைகள். கற்றட்ட மென்பொருள்களின் வகைகள், அதாவது கற்றட்ட மென்பொருள் அப்படிங்கிறது வந்து சாஃப்ட்வேர், ஓப்பன் சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்து எத்தனை வகை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றாவது பார்த்தீங்கன்னா, கற்றற்ற இயங்குதளம், ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கற்றற்ற அலுவலக மென்பொருள், ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர். அடுத்து கற்றற்ற உலாவிகள், ஓப்பன் சோர்ஸ் ப்ரௌசர்ஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா, இதர கற்றட்ட மென்பொருள், அதாவது அதர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதை தவிர்த்து இன்னும் நிறைய மென்பொருள்கள் இருக்கின்றன. ஸோ வந்து இயங்குதளம், அலுவலக மென்பொருள், உலாவிகள், இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற கேம்ஸ், சில ஓடாசிட்டி, ஓப்பன் சோர்ஸ் போன்ற மென்பொருள்கள் எல்லாம் வந்து இதர மென்பொருள்கள்னு சொல்லுவோம். சரியா மாணவர்களே? ஓகே, கற்றற்ற இயங்குதளம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது இயங்குதளம், கடந்த பாடத்தில் நம்ம வெறும் இயங்குதளம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, லீனாக்ஸ், எடு உபுந்து, உபுந்து, ஆண்ட்ராய்ட், இதெல்லாம் வந்து இயங்குதளங்கள். இயங்குதளங்கள் கடந்த பாடத்துலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வன்பொருளையும் மென்பொருளையும் ஒத்திணைத்து இயங்க உதவும் நடுவன் மென்பொருள். இது வந்து மின்னியல், அதாவது கணினி கருவிகள் இயங்குவதற்கு அடிப்படை தேவையாக அமையும் மென்பொருள். இது ஒரு மென்பொருள் தான், ஆனால் அந்த மின்னியல் கருவிகள் இயங்குவதற்கு டிவைசஸ் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு முக்கிய மென்பொருளாக அமையுது. சரியா மாணவர்களே? அடுத்து பார்த்திங்கன்னா, கற்றற்ற அலுவலக மென்பொருள், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்.
இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிப்ரா ஆஃபீஸ் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் ரெண்டு இருக்குது. இதே வந்து லைசன்ஸ் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா தனி உரிமை மென்பொருளில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு இருக்கும். ஸோ அதிகமாக நீங்கள் வீட்டில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பயன்படுத்துவீங்க. ஸோ நம்ம பள்ளியில் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லிப்ரா ஆஃபீஸ். இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் பயன்படுத்துகிறோம். இது வந்து அலுவலக மென்பொருள்கள், அதாவது ஆஃபீஸ் சாஃப்ட்வேர். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா கற்றற்ற உலாவிகள், ஓப்பன் சோர்ஸ் ப்ரௌசர்ஸ். ஓகே, ப்ரௌசர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இணையத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு மென்பொருள் தான் வந்து ப்ரௌசர்ஸ். மொசிலா, ஃபயர்ஃபாக்ஸ், ஒப்பேரா, இதெல்லாம் வந்து இலவசமாக கிடைக்கிற ப்ரௌசர்ஸ். நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இணையத்தை தகவலை தேட உதவுற மென்பொருள், இணையத்தில் உலாவவும் தகவல்களை தேடவும் உதவும் மென்பொருள்கள். சரியா? இறுதியாக பார்த்தீங்கன்னா இதர கட்டற்ற மென்பொருள்கள். ஆசிரியர் முதல் சொன்ன மாதிரி அது ஓப்பன் சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இருக்குது. டீச்சருங்க வந்து நாலு ஒரு உதாரணங்கள் தான் நாலு கொடுத்துருக்கேன். ஆடாசிட்டி, விஎல்சி மீடியா பிளேயர், ஜிம், கலப்பென். இது வந்து நம்ம பள்ளியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம கணினியில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க கேம்ஸ், ஓப்பன் ஷாட், இந்த மாதிரி நிறைய பென்சில் சாஃப்ட்வேர். ஸோ இது எல்லாமே வந்து இலவசமாக கிடைக்கிற மென்பொருள். நம்ம இதை பயன்படுத்துறதுக்கு வந்து பணம் செலுத்த தேவையில்லை, இன்டர்நெட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஸோ இதெல்லாம் வந்து இதர நாங்கள் ஏற்கனவே மேலே கொடுத்துருக்க மூன்று மென்பொருள்களை தவிர்த்து மற்றவை எல்லாமே இதில் இருக்குது. சரியா மாணவர்களே? இது மட்டும் இல்லை, நிறைய மென்பொருள்கள் இன்னும் இலவசமாக பயன்படுத்துறதுக்கு கற்றற்ற மென்பொருளாக நமக்கு அமைஞ்சிருக்கு. சரியா மாணவர்களே? இதுதான் இன்றைய பாடம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஆசிரியர் நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு பாடத்தில் அடுத்த வாரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.